ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹவுஸ் ஸ்கீம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் திட்டத்திலிருந்து உங்களுக்கு வீடு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு ஒரு சிலவா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஊராட்சி மன்றத்தில், பிடிஓ ஆஃபீஸில். அப்படி உங்களுக்கு வீடு வந்திருக்கா இல்லை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு வீடு சேங்ஷன் ஆகிடுச்சா, இந்த 2021லேருந்து 2022க்கான லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு சிலவங்க வந்து லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், அப்படின்லாம் உங்கள் ஊராட்சி மன்றத்தில் கூட வந்திருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு ஒரு சிலவங்க ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர், அப்படி இல்லைனா நீங்கள் லேப்டாப் பிசி எது யூஸ் பண்ணாலும் சரி, அதில் யூஸ் பண்ணுற உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு RH ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு .nikin2021 டைரக்ட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக இது போல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது போல் உங்களுக்கு ஹோம் பேஜ் கிரியேட் ஆகி ஓப்பன் ஆகும். அதில் ஹோம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு போயிருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இது போல் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலயமா எத்தனை பேருக்கு வந்து டார்கெட் ஆகிருக்கு, ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு சேங்ஷன் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்றத ரீசனாக வந்த அப்டேட் எல்லாமே வந்து ரீசனாக வந்து இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணே இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து என்ன செக் பண்ண போகிறோம்னா, நம்ம பேர் வந்து லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து AWAS சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதாக அதுக்கு கீழே ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ரிப்போர்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது போல் ஏ ஆப்ஷனில் வந்து ஃபிசிக்கல் ப்ராசஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் ப்ராசஸ் ரிப்போர்ட், இது போல் வந்து சோஷியல் ப்ராசஸ் ரிப்போர்ட், இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பாட்டமில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சோஷியல் அடல்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஸ்டேட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஸ்டேட் என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் என் ஸ்டேட் தமிழ்நாடுன்றதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. என் டிஸ்ட்ரிக் வந்து விழுப்புரம்ன்றதுனால நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் அப்புறம் என்ன பிளாக், அதான் வந்து ஒரு சிலவங்க தாலுக்கு பிளாக்னு சொல்லுவாங்க, பிளாக் வந்து தனியாக இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு வீரபாண்டிக்கு முகியூர் பிளாக்ன்றதுனால முகியூர்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது போல் உங்கள் டிஸ்ட்ரிக்கு என்ன பிளாக்கோ உங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். முகியூர் பிளாக்கில் இப்போ வீரபாண்டி வில்லேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு வீரபாண்டின்றதை நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து எந்த வருஷத்துக்கான ஸ்கீம் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2021-22 வந்து உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஐஏ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து பிரதம மந்திரி அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம், இல்லை ஆல் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்றத கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஆல் சென்ட்ரல் ஸ்கீமே கொடுங்க. அப்போ தான் வந்து எந்த சென்ட்ரல் ஸ்கீமில் உங்களுக்கு வீடு வந்திருந்தாலும் இதில் காமிக்கும். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா தி ஆன்சர் இஸ் கேப்ஷோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி அந்த ஆன்சரை போட சொன்னால் உங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த கேப்ஷோ வந்து தீந்துடும். இப்போ வந்து 54-70 போட்டிருக்கு, அதில் வந்து 40-16 அப்படின்னு சொல்லிட்டு அதை சால்வ் பண்ணி நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டவுன்லோட் எக்ஸல் டவுன்லோட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து யார் யாருக்கெல்லாம் வீடு வந்து சேங்ஷன் ஆகிருக்கோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லிஸ்ட்டு வந்து உங்கள் கிராமத்தில் இருந்திருந்தால் எல்லாருமே 2021-22 என்னென்ன ஆப்ஷன் எது சேங்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் சேங்ஷன் ஆகிருக்கு, அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, எப்போ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு, இன்ஸ்பெக்ஷன் யார் யார் வந்திருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர், சாங்ஷன் டேட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டு மூலயமா உங்கள் பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் PDF-லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸல்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் வேறு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் இல்லை என் பேர் அப்படின்றவங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராசஸ் அகைன்ஸ்ட் த டார்கெட் ஃபைனல்ஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும் ஃபிசிக்கல் ப்ராசஸில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமில் யார் இருந்தாலும் ஒரு சிலவங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கலாம், ஒரு சிலவங்க ஏற்கனவே சாங்ஷன் ஆகிருக்கலாம், அந்த லிஸ்ட்டில் வராது இருந்திருக்கலாம் அப்படின்றவங்க கூட இது போல் உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்கு, உங்கள் பிளாக்கு, உங்கள் ஊர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே போல் இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணுறேனோ அதே போல் உங்களுக்கு வந்து பிளாக்கு ஊர், இப்போ நான் முகியூர் பிளாக்ன்றதுனால முகியூர் பிளாக் அதே போல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டி வில்லேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இது போல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சாவை சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ 82-20 அதில் வந்து 62 நான் இதில் கேப்சாவை மைனஸ் பண்ணி ஈஸியாக நான் போட்டு சப்மிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். சப்மிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து அதே போல் டவுன்லோட் PDF அப்படின்னு சொல்லிட்டு வேறு லிஸ்ட்டு, இந்த நேம் அந்த 98 எங்களுக்கு லிஸ்ட்டில் வந்துச்சிங்களா, அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லிஸ்ட்லாம் ஒரு சிலது இருக்கும். இதில் வந்து ஸ்டேட்டஸ் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்னென்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட வீரபாண்டி வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர்ஸ் வந்து வந்திருக்கு. ஏற்கனவே வந்து அந்த லிஸ்ட்டில் 98 தான் இருந்தது, இதில் 163 லிஸ்ட்டில் இருக்குது. இதில் இருந்தாலும் நீங்கள் பிடி ஆஃபீஸ்லேயோ இப்போ இல்லை உங்கள் ஊராட்சி மன்றத்திலே போய் நீங்கள் கேட்கலாம், இது மாதிரி என் லிஸ்ட்டில் வந்து இந்த பேர் இருக்குது, எங்களுக்கு ஹவுஸ் சாங்ஷன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு இது போல் கம்ப்ளீட்டட், அதாவது வீடு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலும் கம்ப்ளீட்டுன்னு வந்திருக்கும், சாங்ஷன் ஆகியிருந்தால் சாங்ஷன் வந்திருக்கும், பெண்டிங்கில் இருந்தால் பெண்டிங்னு வந்திருக்கும், என்ன ஸ்டேட்டஸோ அது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடும். இதே போல் நீங்கள் அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்னு உங்களுக்கு கேட்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். PDF வச்சு கூட நீங்கள் அப்பப்போ வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் இந்த PDF செக் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்து வீடு இல்லை வேறு யாருக்குனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இந்த வெப்சைட் மூலமா நமக்கு ஹவுஸ் வந்தால் ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்கும் கவர்மெண்ட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.